எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தியேட்டர் ஃபுல்லாமே ஃபுல்லாக வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஆர் வந்து நல்லா ஓடும் நாளைக்கு. நாளைக்கா எஃப்ஐஆர் வந்து நாளைக்கு சமரன்னா இருக்கும் பாருங்க. நாளைக்கு மண்டே இல்ல நாளைக்கு வேற டே, நாளைக்கு வந்து அரிபெண்ட் டே. நாளைக்கு நம்ம டே சிண்ட்ரலா டே. அடடடடா சட்டையெல்லாம் போட்டு வரது கலர் கோட் வச்சிருப்பானுங்களே இந்த லூசானுங்க. பச்சை கலர் போட்டா இது, மஞ்சள் கலர் போட்டா அது, அப்புறம் கருப்பு கலர் போட்டா இவர் வந்து ஹேட் பண்றாரு. அவர் எல்லாத்தையும் ஹேட் பண்றாரு அவரு. அது ஒரு ஒரு லூசு கூட்டம் ஒண்ணு பாத்தீங்கன்னா, அந்த கருப்பு கலர் சட்டை போட்டு சில மூதேவி கருப்பு கலர் வேட்டிங் கட்டிட்டு சுத்திட்டு இருக்குங்க. அது அது மெயினா அந்த காலேஜ் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட டார்ச்சர் உச்சத்துல இருக்கு ப்ரோ. நீங்க சொல்லுங்க, மனசாரி சொல்லுங்க, நீங்க பண்ணதே இல்லையா? நீங்க பண்ணதே இல்லையா காலேஜ் படிக்கும் போது? நான் பண்ணிருக்கேன், அதங்காட்டிதான் சொல்றேன். நான் அந்த லூசு நாய் நானா இருந்திருக்கிறேன், அதங்காட்டிதான் சொல்லிருக்கிறேன் நானு. அததாயா சொல்றேன், நான் எல்லாம் சம்பந்தமே இல்லாம ஒன்னா ப்ளூ கலர் சட்டை போட்டு போய் நானே ஒரு கோடு ஒண்ணு கிரியேட் பண்ணேன். இது இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல, அந்த மாதிரி அது ஒரு ஏழு எட்டு கலர் சொல்லுவானுங்க. அது மறந்து போச்சு, அது சூப்பரா இருக்கும். செகண்ட் இயர் படிக்கும் போதுல அது பண்ணிருக்கிறேன் நான். ரொம்ப மிக கேவலமா, அதனால வந்து கேவலத்தோட உச்சமெல்லாம் பண்ணிருக்கேன் நான். அதை காட்டிதான் வாழ்க்கையில ஏன் ஒரு பொண்ணோட ப்ரொப்போஸ் விடு பக்கத்துல கூட ஏன் வரல அப்படின்னா, பார்த்தாலே அவர்ஷன் ஆயிரும். இவனை யாரா இவ்வளவு மட்டமா இருக்கானே அப்படிங்கிற ஒரு மாதிரி அப்படியே. என்னோட பாய்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கானுங்க. வாழ்க்கையில வந்தியா நீங்க, நீ எல்லாம் எழுபதுல செவன்டிஸ்ல இருக்கயா, இதெல்லாம் இல்லையாயோ? அவனுக்கு இன்னைக்கு எல்லாம் லவ் யூ எல்லாம் மெசேஜ் செயல்ல இருப்பானுங்கயாயோ? அவனுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்ப மாட்டானுங்கயா? ஓ யோ, இதெல்லாம் மாறிடுச்சியா? உனக்கு எல்லாம் தெரியலையாயோ? இப்பதான் நம்மள மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பான்ல, அது சொல்றேன். இந்த லெட்டர் அனுப்புறது, பொங்கல் வாழ்த்து அனுப்புறது, அப்புறம் போன் மிஸ்டு கால் கொடுத்துட்டு ஓடி வந்துடுறது லேண்ட்லைன்ல, இதெல்லாம் இன்னைக்கு பண்றது இல்லையா? நாளைக்கு பூரா ஓயோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஜேஜேன் இருக்கும். உனக்கு 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 மேட்டரே தெரியல, எனக்கு தெரியலையா? இப்பதான் சொன்னானுங்க. சூப்பரா இருக்கும். பல பேர் வந்து பேச்சுலர் ஜிவி பிரகாஷ் மாதிரி சொந்தக்காரன் விட்டு வாங்கிட்டு இருப்பானுங்க மாத்திர. எதுவுமே இருக்காது, எல்லாம் இருட்டான வீடுகள் தான், ரூமுகள் தான், அவ்வளவுதான். அவன் தெளிவா இருக்கான். ஓயோ ஃபவுண்டர் ஒருத்தர் யோசிச்சிருக்கான், எங்கேயோ அவன் சுத்தி வந்து பாத்துருக்கான், அடிபட்டிருக்கான் பைய, யோசிச்சிருக்கான். இந்த நீட மட்டும் நம்ம தீர்த்தம்னா கோடீஸ்வரன் ஆயிடலாம்டா அப்படின்னு யோசிச்சுதான். ஓயோல ஷேர் மார்க்கெட்ல வந்தா தைரியமா பெட் பண்ணலாம். இன்னும் 20 வருஷத்துக்கு அந்த கம்பெனி ஒழுகவே ஒழுகாது. என்ன உலகிட்டே இருக்கும். இல்ல இல்ல, நாம அதான் இப்ப இந்த பிப்ரவரி 14க்கு முன்னாடி ஷேர் வந்து ஒரு 10ஆம் தேதி 5ஆம் தேதி வாங்கி வச்சிடணும். 14ஆம் தேதி சும்மா பீக் ஆகும், அன்னைக்கு வித்து போடணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ட்ரை டே தான் வரும், அப்புறம் ட்ரை சீசன் தான் வரும். அதே இந்த நியூ இயரு இப்பெல்லாம் சரி. இவங்க ரொம்ப நேரமா வந்து டீம்ல கேட்டுட்டே இருக்காங்க, வலிமை ரிலீஸ் ஆக போது உங்க பிளான் என்ன? நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில் கிரீன் கலர்லாம் இன்ஃபார்ம் பண்ணீங்களா, எப்படி இருக்கும் என்னன்னு கேக்குறாங்க. வலிமை என்ன படம், 3 மணி நேரம் ஜேஜேன்னு தான் இருக்க போது. ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு பெரிய படம் பார்த்து. ஏதோ பொங்கலுக்காவது வரும்னு பார்த்தோம், அப்புறம் என் தலைவன் வந்து காப்பாத்திட்டான். எல்லாம் என்ன சொல்ல போகிறாய், ஒரு எனக்கு ஒரு பொங்கல் படம் மாதிரி தான் ஒரு ஃபீல்னு வச்சுங்களேன். இன்னும் 7 பேர் தான் பார்த்தோம், அது வேற. ஸோ
வலிமை வந்து என்ன, வலிமை வந்து வலிமையில இருந்தா ஓபன் ஆகும் சினிமாவே. சோ பாப்பா அதான் டான் கூட முன்னாடி வருதுன்னு சொல்றீங்களே, அது வந்தா சூப்பர் தான். டான் முன்னாடி எல்லாம் இல்ல, கண்டிப்பா அப்புறம் தான். நினைக்கிறேன்